அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் அதத மா ஃபி இல்மில்லாஹ் ஸலாதன் தாயிமதன் பி தவாமி முல்கில்லாஹ் அம்மா பஅத். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அறிவு என்பதை பற்றி பல செய்திகளை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அறிவினுடைய ஹகீகத், அறிவு என்றால் என்ன, அதனுடைய தாற்பரியம் என்ன என்பதாக சொல்ல வேண்டிய பகுதியிலே அறிவை பற்றி பல விஷயங்களை, பல செய்திகளை, அதற்கு நான்கு விதமான விளக்கங்களை சொல்லி, அதிலே முதல் விளக்கத்திற்கும் மூன்று இருக்கக்கூடிய விளக்கங்களுக்கும் மத்தியில் உண்டான விவரங்களை எல்லாம் கூறினார்கள். இவைகளை எல்லாம் ஏன் கூறுகின்றார்கள் என்பதாக பார்க்கும் பொழுது, மிக ஒரு அற்புதமான நம்முடைய செய்தி, நம்முடைய மனங்களுக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய அறிவுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட, நாம் ஏற்றுக்கொள்வதே சற்று சிரமமான சில உண்மையான சில தகவல்களை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூற வர்றாங்க. அந்த கூட்டிற்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் சில இத்தனை விளக்கங்களையும் சொல்றாங்க. ஒரு அற்புதமான ஒரு செய்தி, நம் அறிவுக்கு பிரமிப்பு தரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி என்பதாக பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம், படிக்கிறோம், அதே மாதிரி அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம மனனம் செய்யறோம். இப்படிப்பட்ட எல்லா அறிவுகளும் நாம பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம படித்து உணரக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், நம்ம மனப்பாடம் செய்யக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், நாம் எல்லாவற்றிற்கும் நம்முடைய உயிரினம் மேலாக நம்ம கருதக்கூடிய திருமறையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் தான். நம்ம வெளியில கற்றுக்கொள்ளக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும், இது வெளியில இருந்து நமக்கு ஏதோ இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம், படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், இதுல வெளியில இருந்து ஒரு செய்தி வருது என்பதாக இது கிடையாது. இது ஏற்கனவே எல்லா விஷயங்களும் நம்முடைய மனங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலே அது வெளிவருது என்பதாகத்தான் அந்த செய்தியை மிக அற்புதமான அந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக வேண்டிதான் நம்ம இத்தனை விஷயங்களையும் சொல்லி வர்றாங்க. இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு வெளிப்படையா ஒரு விஷயத்தை நாம படிக்கும் பொழுது அதை நம்ம அப்பதான் படிச்சு புரிஞ்சுக்கிறோம் என்பதாக நாம நினைக்கிறோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை நம்ம அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கும் போது அதை அப்பதான் நம்ம அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறோம் என்பதாக நினைக்கிறோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இது இப்படி அல்ல, இதனுடைய உண்மை தன்மை என்னன்னு சொன்னா, உங்களுடைய அறிவுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் இருக்குது. உங்களுடைய அறிவுக்குள்ளாலேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய கண்டுபிடிப்புகள்ல இருந்து, அறிவியல்கள்ல இருந்து, எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே உங்களுடைய அறிவுக்குள்ளேயே இருக்கிறது. அதோடு தொடர்பு படுத்தக்கூடிய சமயத்துல வெளியிலிருந்து ஒரு புற காரணி அதை தூண்டக்கூடிய அந்த நேரத்துல அது வந்து அதோட சேர்ந்து அது உள்ளே இருந்து வெளியே வருது என்பதாக சொன்னாங்க. அதற்காக தான் அந்த மூன்று விளக்கங்களுக்கும் முதல் விளக்கத்திற்கும் மத்தியிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. ஒரு குழந்தை அந்த வயதுக்கு அது வந்த உடனே அது எது எது சாப்பிடலாம், என்ன எதுங்கிறத அந்த புற காரணி சேரும் பொழுது அதுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த அறிவு வெளிப்பட ஆரம்பிச்சிருது. ஒரு செயலை செய்கின்றோம், இரண்டாவது அனுபவ அறிவு. அந்த அனுபவ அறிவு எப்படி இருக்குது, ஒரு செயலை நாம செய்ய போகக்கூடிய சமயத்துல அதோட நம்ம தொடர்பாகும் போது அந்த செயலோடு, அந்த செயல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த செயல், அதனுடைய அனுபவங்களோடு நம்ம தொடர்பு படுத்தக்கூடிய சமயத்துல உள்ளே இருந்து சில உதிப்புகள், சில உள்ளுணர்வுகள் வர ஆரம்பித்தது. இது எங்கோ இருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய செய்தி அல்ல, உள்ளேயே இருக்கிறது. அதற்கு அந்த வெளி காரணி தேவைப்படுகிறது என்பதான செய்தியை தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வெளியில எல்லாம் வெளியில இருந்துதான் நமக்கு ஏதோ ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கிட்டு வரோம் என்பதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது அப்படி இல்லை என்பதாக மிக ஆணித்தரமாக தெளிவாக சொல்றாங்க. இப்ப இத வந்து நம்ம பல வகைகள்ல, பல விஷயங்கள்ல நம்ம பொருத்தி பார்க்க முடியுது. இன்னைக்கு சில மாணவர்களுக்கு இடையில சொல்லக்கூடிய சமயத்துல இது இதற்கு உண்டான விளக்கங்களாக நாம சொல்றது. சில மாணவர்களுக்கு மத்தியில பேசக்கூடிய சமயத்துல இந்த மாணவர்களுக்கு இதுதான் வரும், இதெல்லாம் வராது என்பதாக எல்லாம் நம்ம பதுத்து பிரிச்சு பார்க்கிறோம். இந்த மாணவர்கள் இதுல நல்ல டேலண்டா இருக்கக்கூடிய மாணவர், இதுல எல்லாம் அவரு அவ்வளவு டேலண்டா இருக்க மாட்டாரு, இதுதான் இவருக்கு வரும் என்பதாக எல்லாம் நம்ம சில செய்திகளை நமக்குள்ளேயே, நம்ம மாணவர்களுக்கு படிப்பு வராத மாணவர்களாக அவங்க கூட ரொம்ப நெருக்காதீங்க, அவங்க வந்து வேற விஷயத்துக்கு தயார் செய்யப்படுறவங்களாக இருப்பாங்க என்பதாக எல்லாம் சொல்லுறோம். ஆனாலும் உண்மையில அவங்க அதுல மன ஆசையோடு ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த செய்தியாக இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அத மன ஆசையோடு நாம அதை செஞ்சுக்கணும், அல்லது கத்துக்கொள்ளணும், எல்லாமே இருக்குது தெரிஞ்சுக்கணும் என்பதாக நாம மன ஆசையோடு அதுல செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வராத துறைகளே கிடையாது, நமக்கு இல்லாத அறிவுகளே கிடையாது. எல்லாவற்றையுமே அல்லாஹ் தஆலா இவர்களை உருவாக்குவதற்கு முன்பதாகவே இவருடைய அறிவிலே வைத்திருக்கின்றார்.
தான் அந்த அறிவுகள் அது அதோட செயல்படக்கூடிய சமயத்துல அந்த விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது என்பதாகத்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்குதான் மூன்று விதமான உதாரணங்களையும் சொன்னாங்க. முதலாவது உதாரணமாக அவங்க சொன்னாங்க, தண்ணி இருக்குது, இந்த இடத்துல தண்ணி இருக்குதா, தண்ணி இருக்குது, ஆனா நம்முடைய பார்வைக்கு இது தென்படல, அதை ஆழமாக தோண்ட 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 பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே வந்து விடுகிறது. இது போன்றுதான் அறிவும், நம்ம அந்த அறிவை தூண்டக்கூடிய எந்த செயல் அதோட செயல்படுதோ அப்படி செயல்படக்கூடிய சமயத்துல உள்ளே இருக்கக்கூடிய அறிவுகள் வெளிப்பட ஆரம்பித்துவிடுது. நாம ஏதோ இல்லாம வெளியில இருந்து வருது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா வெளியே இருந்து அது வரவில்லை, உள்ளேயே இருக்குது. வெளியில இருந்து இருக்கக்கூடிய அந்த செய்திகள் தென்படக்கூடிய சமயத்துல அதோட சேர்ந்து சேரக்கூடிய சமயத்துல அது தென்பட ஆரம்பிக்குது என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரிதான் அவங்க இன்னொரு உதாரணத்தையும் சொன்னாங்க, பாதாம் பருப்பையும் கொழுப்பையும் சொன்னாங்க. பாதாம் பருப்பு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு கொழுப்பு சத்து வரும் என்பதாக சொல்லி சொல்றோம். அப்ப அந்த கொழுப்பு அதுக்குள்ள இருக்குதா, உள்ளதான் இருக்குது, ஆனா நம்மளுடைய கண்களுக்கு தெரியல. அது சில வேதியியல் முறைகளுக்கு உட்படக்கூடிய சமயத்துல நாம் உட்படுத்தக்கூடிய சமயத்துல அது வெளிவருது. அதே மாதிரி ரோஜா பூவையும் பன்னீரையும் சொன்னாங்க. அத ரோஜா பூவை கண்கள்ல பார்க்கும்போது பன்னீர் தெரியறது இல்ல, ஆனாலும் அத சில செயல்களுக்கு உட்படுத்தும் போது அது பன்னீராக மாறுது. ஆனாலும் இந்த பன்னீரோ இந்த கொழுப்பு சத்தோ இந்த நீரோ எங்கிருந்தோ வெளியிலிருந்து வருதா என்பதா பார்த்தா இல்ல இல்ல உள்ளேயேதான் இருக்குது. இதே மாதிரிதான் நம்மளிடம் இருக்கக்கூடிய எல்லா அறிவுகளும் எல்லா சாதனைகளும் எல்லாமே நமக்கு உள்ளேயே இருக்கிறது. மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை, எல்லா விஷயமும் அவனுக்குள்ளேயே இருக்கிறது என்பதாக கொண்டு வராங்க இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி. இந்த அறிவினுடைய அபாரம், இன்னைக்கு அறிவை பத்தி எத்தனையோ பெரிய எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்றாங்க, ஆனாலும் மிக அற்புதமான செய்தியை அன்றைக்கே இமாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அறிவினால் முடியாதது, கண்டுபிடிக்க முடியாதது, அதனால ஆகாதது என்பதாக எதுவுமே இல்லை, எல்லாமே உள்ளேயே இருக்குது, அதற்கான முயற்சிகள் மட்டும்தான் நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரிதான் அதற்கு ஆதாரமாக தான் திருமறையுடைய வசனத்தையும் சொன்னாங்க. பனு ஆதம்கள் ஆதனுடைய மக்கள்கிட்ட அவங்களுடைய முதுகந்தண்டுகள் அவங்க இருக்கும் பொழுது ஒருவர் இல்லாம ஒவ்வொரு மனிதர்களுமே அவர்கள்ட்ட நாங்க அந்த இறைவன் கேட்கிறா நான் அவனுடைய ரப்பி இல்லையா என்பதாக கேட்கிறா. அவங்க காலு அவங்களா சொல்றாங்க, பலா ஆமா நீதான் என்னுடைய ரப்பு என்பதாக ஏற்றுக்கொண்டுதான் வெளிவராங்க. அப்ப அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய சமயத்திலேயே நான் உனது ரப்பு இல்லையா என்று கேட்கும் போது ஆம் என்பதாக அவங்க ஏத்துக்கிறாங்கன்னா, அப்ப அதை ரப்புனா என்ன, அந்த ரப்புடைய தன்மைகள் என்ன, ரப்பை பற்றி நம்ம எப்படி விளங்க வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ரப்பை பார்த்து இருக்காங்க. ரப்பனுடைய அந்த ஹகீகத்துடைய அறிவு இருக்குது, அந்த மரிபத்துல்லா அல்லாஹ்வுடைய அறிவு என்ற அந்த ஞானம் அந்த மனிதர்களுக்குள்ளேயே இருக்குது. அவர்கள் வெளியே வரக்கூடிய சமயத்துல அதை அவர்கள் மறந்து விடுறாங்க. அந்த மறதியின் காரணமாகத்தான் அவங்க மறுக்கிறாங்க. அவங்க ஆனாலும் அவங்க உள்ளங்கள்ல அந்த இறைவனுடைய அறிவு ஞானம் அந்த உயர்ந்த அறிவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுனா என்னன்னு கேட்கும்போது முதன் முதலாக அவன் ஆமனபில்லா அவர் அல்லாஹ்வே ஈமான் கொண்டிருக்க வேண்டும், சத்தத்தோ ருசுலஹு ரசூல்மார்களை உண்மைப்படுத்திருக்க வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சில ஆயுதங்களையும் கொண்டு வந்தாங்க. அந்த மக்கள் நீங்க கேட்டீங்கன்னா கலகல்லா அவன் அல்லாதான் எல்லாத்தையும் படைச்சா என்பதாக எல்லாம் ஒத்துக்குவாங்க என்பதா சொன்னா, அப்ப காவிரிகள் எல்லாம் ஒத்துக்கலையே அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையேங்கிறனா அவங்களுடைய நாவுகள் வெளிப்படையில அது ஒத்துக்கல, ஆனாலும் அவருடைய உள்ளங்கள் அதை ஒட்டுக்கொள்ளும். அவர்களுக்கே தெரியாத முறையில் கூட அது இருக்கலாம். இந்த தாவர இனங்கள் எல்லாம் தஸ்மீ செய்யறதை பத்தி அல்லாஹ் சொல்லி சொல்லும் பொழுது நீங்க அவைகள் எல்லாம் தஸ்மீ செய்து ஆனால் நீங்க உணரமாட்டீங்க. இப்பவே தஸ்மீ செஞ்சுட்டுதான் இருக்குது, கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாவரங்கள் தஸ்மீ செய்து கொண்டேதான் இருக்குது, ஆனாலும் அதை நாம் உணர்வதில்லை. அதே மாதிரி நம்முடைய இப்ப நார்மலாக பேசக்கூடிய சமயத்துல யூடியூபுடைய பேச்சுகள்ல மற்ற பேச்சுகள் எல்லாம் பார்க்கும் போது உள்ள நம்ம ஆள் மனதுல என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கறதெல்லாம் கூட சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி நம்முடைய ஆள் மனதுகள்ல இறைவனை பற்றி உண்டான அந்த ஞானங்கள் இருக்குது, அதை வெளிப்படையாக நாம் எடுத்து சொல்வதற்கு மறந்து விட்டோம். அந்த மறதி தான் அதற்கு உண்டான காரணம் என்பதாக அந்த திருமறை வசனங்களுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் சொன்னாங்க, இயற்கையினுடைய படைப்பை அதன் மீதுதான் மக்களை இயற்கையாகவே படைக்கிறான். அல்லாஹ்னா என்ன, அல்லாஹ்னுடைய அறிவுகள் என்ன அப்படிங்கறத தெளிவாக சொல்லி கொடுத்துதான் அல்லாஹ்ல மனிதர்களையும் படைக்கிறான். குழந்தையை பிறக்கக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய ஞானியாக இறைவனுடைய எல்லா அறிவுகளையும் சுமந்த வண்ணமாகத்தான் அது இருக்குது. வெளியில வந்து அது வேற வேற விதங்கள்ல வந்து அது மாறக்கூடிய சமயத்துல அது வளரக்கூடிய சமயத்துல அவைகளை எல்லாம் மறந்துடுது என்பதாக
அதனுடைய ஆயுதத்தினுடைய விளக்கங்களை நம்ம பார்க்க முடியுது. இதற்குதான் ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க, குழந்தைகள் எல்லாம் வழிமார்களை போன்றவர்கள் என்பதை அவரை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்காக? அந்த குழந்தைகள் கண்டிப்பாக இறைவனுடைய ஞானத்தை சுமந்த வழியாகத்தான் அவங்க இந்த உலகத்துல பிறக்கிறாங்க என்பதாக சொல்றாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி சொல்ல போய் சொன்னது, அது விளக்கம் எழுதும் போது தான் சொல்றாங்க. அந்த திருமறை வசனத்துக்கு விளக்கம் எழுதும் போது சொல்றாங்க, குல்லு ஆதமியும், இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும், படைக்கப்பட்ட எல்லா பொருள்களை பத்தியும் விளங்கிய வண்ணம், அதனால் என்ன என்பதை பற்றி எல்லாமே தெரிந்த வண்ணம், அந்த மானிஃபா அந்த அறிவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுதான் இந்த மனிதன் பிறக்கின்றான் என்பதாக எல்லாம் அதனுடைய விளக்கத்தை எழுதுறாங்க. இன்னும் அப்ப இவைகள்லாம் உள்ள இருக்கும் பொழுது வெளியில வரக்கூடிய சமயத்துல நசுகள்ல இருக்குது, வெளியில வரக்கூடிய சமயத்துக்குள்ள தான் மறந்துடுது. இந்த மறதியின் காரணமாக மக்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுறாங்க. இரண்டு வகையா இந்த மக்களை நம்ம பிரிச்சு சொல்லலாம் என்பதாக அந்த இரண்டு வகை என்ன என்பதை சொல்றாங்க. இன்ஷால்லா அடுத்த தொடர்களில் இந்த இரண்டு வகையா மக்கள் எப்படி பிரியறாங்க, இன்னும் இந்த மக்களிடத்தில் ஏற்கனவே எல்லா செய்திகளும் கொடுக்கப்பட்டு தெரிந்தவர்களாகத்தான் அவங்க எப்படி பிறக்கிறாங்க என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்களையும் கொண்டு வராங்க. அவைகள் எல்லாம் என்ன என்பதை இன்ஷால்லா அடுத்த தொடர்களில் காணலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.